அண்டார்டிகாவை 29 நாடுகள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அங்கு அறிவியல் ஆராய்ச்சி செய்வதற்காக பல நாடுகள் கூடியுள்ளன. ஆனால் உலக வெப்பமயமாதல் காரணமாக அதிக பாதிப்புகள் உள்ளாகி வருகிறது அண்டார்டிகா. அண்டார்டிகா பரப்பில் ஏராளமான கனிம வளங்கள் உண்டு. ஆர்டிக் பகுதியில் எஸ்கிமோ என்ற இன மக்கள் வடதுருவத்திலும் தென் துருவத்திலும் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். எஸ்கிமோக்கள் என்ற இன மக்கள் வடதுருவ வட்டத்திற்குள் வாழ்கின்றனர். இவர்கள் வடதுருவ ஆர்டிக் வட்ட மண்ணின் மைத்துனர்கள். எஸ்கிமோ என்ற வார்த்தை ஆல்கோனியா மொழியிலிருந்து உருவானது. இதன் பொருள் பச்சை மாமிசம் உண்பவர்கள் என்பதாகும். மற்றும் கிழக்கு சைபீரியா, ரஷ்யா, பெரிங் கடல் பகுதியிலும், அலாஸ்காவின் ஓரம், கனடா மற்றும் கிரீன்லாந்தில் இவர்கள் வசிக்கின்றனர். எஸ்கிமோக்களில் இனூட் மற்றும் யூபிக் என இருவகையினில் இருக்கின்றனர். ஆலூட் என்ற மூன்றாவது இனமும் உண்டு. இவர்கள் குட்டையாகவும், லேசான மஞ்சள் நிறத்துடனும், கருத்த நீண்ட முடியும், கருமை நிறம் கண்களும், அகன்ற முகமும் உடையவர்கள். அலாஸ்காவில் இருப்பவர்கள் சைபீரியாவில் இருந்து சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெயர்ந்ததாக அறியப்படுகிறது. பாரம்பரியமாக இந்த மக்கள் உணவு, வெளிச்சம், சமையல், எண்ணெய் கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் என அனைத்திற்கும் கடல்வாழ் பாலூட்டிகளையே நம்பியிருக்கின்றனர். அவர்களின் பொருளாதாரத்திற்கு மீனையும் கலைமான்களையும் நம்பியுள்ளனர். எஸ்கிமோக்கள் கடல்வாழ் உயிரினங்களின் தோலை உடையாக அணிகின்றனர். விரும்பி அணிவது கலைமான் தோலின் உடைதான். ஏனெனில் அது உடலை கொஞ்சம் கதகதப்பாக வைத்திருக்கும், எடை குறைவாகவும் இருக்கும். இது கிடைக்காவிட்டால் சீல், துருவ கரடி, துருவ நரி போன்றவற்றின் தோலை பயன்படுத்துவார்கள். உடை அணியும் முறை இடத்திற்கு இடம் வேறுபடும். குளிர்காலத்தில் எலும்பு மற்றும் மரத்தாலான கண்ணாடிகளை அணிகின்றனர். குளிர்காலத்தில் 2 அடுக்கு உள்ள உடைகளை போட்டுக்கொள்கின்றனர். அந்த உடையின் உள்ளே தோலால் ஆனது, அதன் வெளியே முடியுடன் கூடியதாகவும் இருக்கும். 2க்கும் இடையே காற்றோட்டமும் இருக்கும். இதனால் உடலின் வெப்பம் பாதுகாக்கப்படுகிறது. கோடையில் 1 அடுக்கு உள்ள உடை அணிகின்றனர். இன்று எஸ்கிமோக்களின் கலாச்சாரம் மாறிவிட்டது. வெளியிலிருந்து வாங்கும் உணவு உடைகளை பயன்படுத்துகின்றனர். வெளியிடங்களுக்கும் பயணத்திற்கு வருகின்றனர். முன்பெல்லாம் ஆண்கள் உணவு தேடுவார்கள். வேட்டைக்கு செல்பவர்கள் வீட்டில் உணவு சமைப்பதும், உடைகள் தைப்பதும், குழந்தைகளை பராமரிப்பதும் தான் பெண்களின் பணி. கடல் கடவுளான நெட் நாதன் தான் தங்களை காப்பாற்றுகிறார் என்று நம்புகின்றனர். மேலும் அங்குள்ள சீதோஷ்ண நிலை சூரியன் மற்றும் நீரை காப்பாற்றுவதும் தேவதையே என ஆழமாக நம்பியுள்ளனர் இவர்கள். எஸ்கிமோக்களுக்கு வாழ்தல் என்பது என்றைக்கும் நிரந்தரமான பிரச்சனையே. சீல்தான் அவர்களின் வாழ்வாதாரமாக முக்கிய உணவும். இருப்பினும் கோட் என்னும் மீன், திமிங்கலம் மற்றும் மற்ற கடல் உயிரினங்களையும் உண்பார்கள். கோடையில் கலைமான்களையும் ஆடுகளையும் போன்றவற்றை சாப்பிடுவார்கள். குளிர்கால உணவில் துருவக்கரடி, துருவ நரி, துருவ முயல் போன்றவைகளை மேல் நாட்டம். இருப்பினும் அவர்களுக்கு இஷ்டமான உணவு சீல்தான். கலைமான் கறி, வால் ராஜஸ் கல்லீரல் மற்றும் திமிங்கலத்தின் தோல் மட்டுமே அதிகம் நம்பியுள்ளனர். உணவை தேடுதல் என்பது பெரிய சிக்கலாக உள்ளதால் எஸ்கிமோக்கள் ஒரு இடத்தில் நிலையாக வாழாமல் தொடர்ந்து நாடோடிகளாகவே இருக்க வேண்டிய நிலை உண்டு. இவர்கள் 3 வகையான வீடுகளில் வசிக்கின்றனர். கோடையில் சீல் என்ற பாலூட்டியின் தோலில் ஆன கூடாரம், எலும்பை ஊடுருவும் குளிர்காலத்தில் பெரும்பாலானோர் பனியை வெட்டி எடுத்து சுருள் வடிவத்தில் கவிழ்த்து கிண்ணம் போன்றுகளும், கிலு என்ற பனிவீடும் உருவாக்கி அதில் வசிக்கின்றனர். இது தற்காலிகமானதே. குளிர்காலத்தில் மரம், எலும்பு போன்றவற்றிலும் ஆன கூடாரம் கூட வீடு அமைக்கின்றனர். பொதுவாக இவர்கள் குழுவாகவே வாழ்கின்றனர். இதில் 100 மனிதர்கள் இருக்கின்றனர். எஸ்கிமோக்கள் கூட்டு குடும்ப வாழ்க்கையே நடத்துகின்றனர். குழந்தைகளை பொக்கிஷமாக கருதுகின்றனர். இவர்கள் குழந்தைகளை திட்டுவதோ அடிப்பதோ ஒரு காலம் செய்வதில்லை. இக்லு என்ற பனிவீட்டை கட்ட அவர்களுக்கு 30 நிமிடம் ஆகும். 3 முதல் 4 மீட்டர் உயரம்தான் வீட்டின் உயரம் இருக்கும். இதில் ஐஸ் படுக்கையின் மேல் மூடி உள்ள தோலை விரித்து படுத்து உறங்குவார்கள். வீட்டில் மின்விளக்கெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயமாகும். போக்குவரத்து சாதனமே இல்லாத உலகம் இது. ஒரு சைக்கிள் கூட கிடையாது. நாய்கள் இழுத்து செல்லும் ஸ்லெட்ஜெயிட் வண்டியை தான் இவர்கள் அதிகமாக உபயோகித்து வருகின்றனர். மேலும் வேட்டை முடிந்ததும் உணவுக்கு கொண்டு வருவதும் இவர்களின் சாதனமாகும். இவர்களது வாழ்க்கை காலத்திற்கேற்ற மாற்றமாக சிறிது இருப்பினும் அவர்கள் அங்கு வசிப்பது ஒரு போராட்டமே.